sarvavallanada devarike naalum sangeedam kerume tuya 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 சூழனின்று தெய்வராசனம் உன்னர் தம் கிரீடம் வைப்பாரே கேருபீம் சேராபீம் தாழ்ந்து போற்ற பெற்று இன்றென்றும் வீட்டாழ்வீரனா தந்தையாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பிறகு கடவுது. கன்னியாகுமரி பேராயம் மார்த்தாண்டம் சேகர திருச்சபையின் சார்பிலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இணைந்து ஆண்டவரை தொழுவோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெருகியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பருவத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஜெபம் செய்வோம். உன்னதங்களிலே வாசம் செய்து கொண்டிருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பாதுகாக்கப்படவும் அரவணைக்கப்படவும் ஆண்டவர் சித்தமானதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். கழிந்த ஒரு வார காலம் முழுவதும் ஆண்டவரங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து இந்த ஓய்நாள் காலை பொழுதை மகிழ்ச்சியோடு காணும்படி எங்களுக்கு தந்த ஜீவன் பலன் சுகத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. எத்தனையோ இடர்பாடுகளும் கடினங்களும் எங்களை தாண்டி போன போதெல்லாம் ஆண்டவரங்களை பத்திரமாய் பாதுகாத்து வந்தீர், உமக்கு நன்றி. பலவீனங்களும் நோய்களும் வியாதி பணிகளும் கொள்ளை நோய்களும் எங்களை தாண்டி போகின்ற போது நாங்கள் பயப்படாது உம்முடைய கரங்களை பற்றி பிடித்து நாங்கள் முன்னேறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாள் காலை தொழுகையிலே ஆண்டவர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் மூலமாகவும் வாசிக்கின்ற திருமறை பகுதி வாயிலாகவும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாகவும் நாங்கள் தொடப்படவும் ஆண்டவருக்கு ஏற்புடைய பலிகளாய் எங்களை உம்முடைய கரங்களிலே சமர்ப்பணம் செய்யவும் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம் சுவாமி. உலகம் அனைத்திலுமிருந்து எங்கெல்லாம் இந்த தொழுகையிலே கலந்து கொள்கின்றார்களோ எல்லாருக்கும் இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் போதுமானதாக இருக்கட்டும். துதி கன மகிமை அனைத்து மக்கள் செலுத்துகிறோம் நீரேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் இருக்கின்ற இடத்திலேயே ஞான பாடலிலே 9வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சேனையின் கர்த்தர் சீர்நிறை யெகோவா என்கிற 9வது ஞான பாடல். Sister Lengali
சங்கீதங்களின் புஸ்தகம் 32 சங்கீதத்தை இணைந்து படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்து மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரும் சுகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறையாமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மேலே கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன், என்னில் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணை பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியவையை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்க விடுங்கள். நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி நாம் நம்முடைய வாழ்வை ஒரு கணம் சீர்தூக்கி பார்த்து, நம்மை வழி நடத்தி செல்கின்ற, நம்மை ஆண்டு செல்கின்ற ஆண்டவருக்கு விரோதமாய், நம்முடைய சக மனிதர்களுக்கு விரோதமாய் செய்த தவறுகளையும் மீறுதல்களையும் பாவங்களையும் ஒன்று விடாமல் அவருடைய பாதபடியிலே சமர்ப்பணம் செய்வோம். பாவங்களை அறிக்கையிடுகின்ற போது நம்முடைய உள்ளத்தின் பாரங்கள் நம்மை விட்டு அகன்று போகின்றன. பாவம் நிறைந்திருந்த அந்த இடத்திலே பரிசுத்தாவியானவர் ஆட்கொண்டு நம்மை செம்மையான பாதைகளிலே நடத்துவதற்கு அவர் வாஞ்சையுள்ள கடவுளாய் இருக்கிறார். பாவம் என்பது நம்மை ஆண்டவரை விட்டு தூரமாய் விலக்கிச் செல்கின்ற
ஒரு கொடிய காரணியாக இருக்கிறது. யாக்கோபு நிருபக்காரர் அதை சொல்கின்ற போது பாவம் என்பது கசப்பான வேர் என்று சொல்லுகின்றார். அது புதிய புதிய பாவங்களை மனிதனிடத்திலே பிறப்பிக்கிறது. பாவம் ஆண்டவரை விட்டு வெகு தூரமாய் நம்மை கொண்டு போய் அழிவுக்கு நேராய் நிறுத்தி விடுகிறது. இந்த ஓய்நாளின் காலை பொழுதிலே பரிசுத்தமான ஆண்டவருக்கு நேராய் நம்மை நிறுத்தி, ஆண்டவரே, என்னுடைய சொல்லினாலும் என்னுடைய செயலினாலும் என்னுடைய சிந்தனையினாலும் என்னுடைய நடக்கையினாலும் நான் செய்திருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு தவறுகளையும் அறிக்கை செய்வோம். தினமும் பொழுது விடிந்து இரவு நித்திரைக்கு செல்வதற்கு முன்பாய் நாம் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு கூர்ந்தோம் என்றால் நாம் செய்திருக்கிற அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களாய் இருக்கின்றன என்பது உண்மை. நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் மட்டுமல்ல, நம்முடைய சக மனிதர்களுக்கு விரோதமாயும் எத்தனையோ காரியங்களை யோசிக்கிறோம், அதை செயல்படுத்த முயற்சி செய்கிறோம். என்னை போன்ற இறைச்சாயல் பெற்ற அடுத்த மனிதனை கெடுப்பதற்கு உள்ளங்கள் முனைவது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். அது மட்டுமல்ல, நம்முடைய சொந்த சரீரங்களுக்கு விரோதமாய் நாம் செய்கின்ற பல பாவங்கள் ஆண்டவருக்கும் பாய் தடுப்பு சுவராய் நின்று கொண்டே இருக்கிறது. நாம் ஜபிக்கிற போது அநேக ஜபங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரித்து போடுகின்றார். அப்போதெல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே தோன்றுகின்ற காரியம், ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார்? நான் என் தேவைகளுக்காக ஜபிக்கிற போது, என்னுடைய வியாதி மாற வேண்டும் என்று ஜபிக்கிற போது ஆண்டவர் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்முடைய உள்ளங்களிலே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் செய்கின்ற தவறுகள், நம்முடைய சக மனிதருக்கு விரோதமாய் செய்கின்ற தவறுகள், நம்முடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமாய் செய்கின்ற காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாய் மிகப்பெரிய தடுப்பு சுவராய் இருக்கிறதுனால் மட்டுமே நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் எட்டாமல் போய்விடுகிறது. இந்த காலை பொழுதிலே நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய முழங்கால்களை முடக்கி நிற்கின்றோம். ஆண்டவரிடத்திலே தூய்மையான இருதயத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். பாவம் என்பது தோஷத்தை விளைவிக்கும் என்பது உண்மை. 32 சங்கீதத்திலே 2 வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவம் தோஷத்தை நமக்கு உண்டாக்கி விடுகிறது. அந்த பாவத்தையும் அதனுடைய தோஷத்தையும் மன்னிப்பதற்கு தேவரீர் ஒருவரே உண்மையுள்ளவர் என்று எண்ணத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன சிறுகதையை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பேரும் நல்ல பிள்ளைகள். ஒரு நாள் இளைய மகன் தந்தையிடத்திலே வந்து எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி அதை விற்று பணமாக்கி கொண்டு உலகம் சுற்றுகின்ற ஒரு மனிதனாய் நண்பர்களோடு அலைந்தான். பாவம் அவனை துரத்தி கொண்டே போனது. ஒரு நாள் வந்தது, எல்லாம் இழந்து போயிற்று. அவன் ஓரிடத்திலிருந்து உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தான். என் அப்பாவை விட்டு எவ்வளவு தூரமாய் வந்துவிட்டேன், மீண்டும் என் தகப்பனிடத்தில் போவேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ஆண்டவர் பாசமுள்ள தந்தையாக அமைதலாக நம்மை காத்து கொண்டே இருக்கிறார். அவர் தேடுகின்றார். அவரிடத்திலே செல்கின்ற போது நம்மை அவர் ஏற்றுக்கொள்கின்ற தந்தையாக இருக்கின்றார். பாவம் தூரத்த பயந்து ஓடும் இளைய மைந்தர்களே, தந்த
தந்தை தேடுகின்றார் திரும்பி வந்திடுங்கள் தந்தை தேடுகின்றார் திரும்பி வந்திடுங்கள் துன்மார்க்கமாய் நடந்தும் கண் கண்ட வழி சென்றும் துன்மார்க்கமாய் நடந்தும் கண் கண்ட வழி சென்றும் எல்லாம் இழந்தீர்களோ உள்ளம் அழுகின்றதோ எல்லாம் இழந்தீர்களோ உள்ளம் அழுகின்றதோ பாவம் தூரத்த பயந்து ஓடும் இளைய மைந்தர்களே தந்தை தேடுகின்றார் திரும்பி வந்திடுங்கள் தந்தை தேடுகின்றார் திரும்பி வந்திடுங்கள் காலம் கடந்திடுமோன் நாம் என்ன நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோமோ அதே நிலையிலே அப்பா நான் வந்தேன் என்று சொல்லி அவிடத்திலே ஓடி வரும்போது அவளோடு நம்மை கட்டி அணைத்து அரவணைத்து தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மகனாக சேர்த்துக் கொள்ளுகின்றார் திரும்பி வந்து விடுவோமா காலம் கடந்திடுமும் இருக்கின்ற நிலையோடே காலம் கடந்திடுமும் இருக்கின்ற நிலையோடே அப்பா நான் வந்தேன் என்றே திரும்பி வந்திடுங்கள் அப்பா நான் வந்தேன் என்றே திரும்பி வந்திடுங்கள் பாவம் தூரத்த பயந்து ஓடும் இளைய மைந்தர்களே தந்தை தேடுகின்றார் திரும்பி வந்திடுங்கள் தந்தை தேடுகின்றார் திரும்பி வந்திடுங்கள் நம்மை தேடி அணைத்துக் கொண்டிருக்கின்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரிடத்திலே உண்மையான மனதோடே பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து வந்திருக்கிற அனைவருடைய தவறுகளையும் பாவங்களையும் மீறுதல்களையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்மை மிகவும் பத்திரமாய் பாதுகாத்து வருகின்ற தயவை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உலகத்திலே எத்தனையோ இடர்பாடுகளையும் கஷ்டங்களையும் நாம் தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிற கொரோனா வைரஸினுடைய அகோர தாக்கம் மிகுந்த காலத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற இனிமையான பாதுகாப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது தொற்று பிடித்தவர்களையும் கூட ஆண்டவர் சுகமாக்கி மீண்டும் வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இயற்கையின் காலநிலைகளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் தருகின்றார். உலகத்திலே இருக்கின்ற நெருக்கடிகளின் மத்தியிலே நம் வாழ்விலே ஆண்டவர் சமாதானம் தந்து கொண்டிருக்கிறார், வழிநடத்தல் தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உலகமே பயப்பட்டு கொண்டிருக்கிற சூழலிலே, ஆலயங்களெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிற ஒரு மோசமான சூழலிலே, ஆண்டவருடைய தொழுகையிலே நாம் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற ஊடகங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய தேசத்தை வழிநடத்தி செல்கின்ற தலைவர்கள், அவர்கள் மூலமாய் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள்,
நம்முடைய இந்திய தேசம், தேசத்தின் தலைவர்கள், நம்முடைய தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் தலைவர்கள் அனைவருக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். மருத்துவர்கள், தாதியர்கள், பணியாட்கள், இனிமாய் போலீஸ் துறை மக்கள், தன்னார்வ தொண்டர்கள், இந்திய தேசத்தை காப்பாற்றுகின்ற ஆர்மி, இவர்கள் அனைத்துக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். குறிப்பாக இந்த நாளை ஆண்டவர் நம்முடைய ஆயுஷ் நாட்களோடு கூட்டி இணைத்திருக்கிறார். அவருடைய தயவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் தந்த அனைத்து நன்மைகளையும் மனதிலே கொண்டவர்களாய் சங்கீதக்காரனாகிய தாவீதோடு சேர்ந்து ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கற்பித்து தந்திருக்கிற ஜபத்தை யாவரும் இணைந்தே ஜபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்தெண்டைக்கும் உடையவர்களே. ஆமென். படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி தூய யோவான் என்பவர்களது இணர்ச்சி நூல், அதனுடைய 3:1-8 படிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி நூல் 3:1-8. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதிற்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பவைகளே படிக்க வேண்டிய திருமறை பகுதி. படிக்கப்பட்டு விட்டாயிற்று. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கே சகல துதியும் கன மகிமும் உண்டாகட்டும். நாம் இருக்கின்ற இடங்களில் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தந்தையாம் கடவுளே, புதிய நாளுக்காக ஓய்நாளின் காலை விளைக்காய் எங்கள் உள்ளங்களின் அடித்தளத்திலிருந்து மக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். சாமி, கழிந்து போன ஒரு வார காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது எங்களை சுற்றிலும் எத்தனையோ நிகழ்வுகள் கடந்து போயின, ஆபத்துகள் கடந்து போயின. இவைகளின் மத்தியிலே எங்களை பாதுகாத்து வருகின்ற நம்முடைய தயவு நினைத்து உமக்கு நன்றி சொல்கிறோம். சாமி, கொடூரமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா வைரஸுடைய பயங்கரமான தாக்குதலினாலே இதுவரையிலும் உலகம் கண்டிராத ஒரு இருண்ட காலத்துக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பய உணர்வுகளும் அச்ச உணர்வுகளும், நாளைக்கு எங்களுடைய நிலைமை எவ்விதமாக இருக்கப் போகிறதோ, அடுத்த நிமிடம் எங்களுடைய நிலை எவ்விதமாக இருக்கப் போகிறதோ என்ற பய உணர்வோடு வாழுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். சாமி, எங்கள் தந்தையே நீர் இரக்கம் செய்து
இந்த வைரஸ் இந்த உலகத்திலே இல்லாதபடி முற்றிலுமாய் நீர் அழித்து போட வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டி நிற்கிறோம். இதனுடைய தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணிறந்த மக்களுக்காய் ஆண்டவரிடத்திலே வருகின்றோம். கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கை இன்னும் சரியாக தெரியவில்லை சுவாமி. அத்தனை அளவுக்கு அதிகமான சாவுகள் ஏற்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாது இதனால் தாக்கப்பட்டவர்களாய் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் இருந்து வருந்துகின்ற மக்கள் ஏராளம் ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்களுடைய தேசத்திலே அளவு கடந்த அளவுக்கு அது பரவிக்கொண்டே இருக்கிறதுனாலே எங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் பாசத்தோடு இந்த காலை பொழுதிலே வேண்டி நிற்கிறோம். யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் மரணப்பிடியில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அச்ச உணர்வோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாருக்கும் ஆண்டவர் மாபெரும் விடுதலையை தந்துள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிற நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தமது மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த பயங்கரமான காலகட்டத்திலே தொழில் வளங்கள் எல்லாம் மங்கி போய் இருக்கிறதுனாலே வருமானத்துக்கு வழியில்லாதபடி திகைத்து கொண்டிருந்து இருக்கின்ற ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. சின்ன சின்ன தொழில்களை செய்கிறதுனாலே, சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்கிறதுனாலே அன்றாட வாழ்வுக்கு தங்களுக்கு வேண்டிய நன்மைகளை பெற்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இவைகளெல்லாம் தடைப்பட்டு போயிற்றே என்ற வருத்தத்தோடு கண்ணீரோடு எதிர்கால வாழ்வுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாதபடி திகைத்து கொண்டிருக்கிற குடும்பங்களிலே ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவதோடு மீண்டும் இயல்பான நிலைக்கு சீக்கிரமாக வந்து தங்களுடைய தொழில்களை தொடங்குவதற்கு ஆண்டவர் அருள் கூற வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். மருத்துவமனைகளிலே சிக்கியிருக்கிற இந்த நோயாளிகளுக்காக ஜபிக்கிறோம். அவளை கவனித்துக் கொள்கின்ற தாதியர்களுக்காக, இனிமாய் மருத்துவர்களுக்காக நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம் சுவாமி. தங்களை அர்ப்பணம் செய்து இந்த மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கும் தாதியர்களுக்கும் ஆண்டவர் உம்முடைய பாதுகாப்பை தர வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். இதை போன்று தன்னார்வ தொண்டர்கள், போலீஸ் துறை, மக்கள், அரசியல் தலைவர்கள் என்று பல்வேறு நிலைகளிலே மக்களை காப்பாற்றுவதற்காகவும் ஆறுதல் சொல்வதற்காகவும் நிற்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்துள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். பிள்ளைகளுடைய கல்விகளெல்லாம் முடங்கி போய் கிடக்கிறது சுவாமி. பள்ளிக்கூடங்கள் திறக்காததினாலே, கல்லூரிகள் திறக்கப்படாமல் இருக்கிறதுனாலே பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுகள் மங்கி போயிடுமோ என்று பெற்றோர் அஞ்சுகின்ற ஒரு சூழ்நிலையில் நீ சீக்கிரமாக நிலைகளை இயல்பு நிலைக்கு திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஊழியங்களெல்லாம் மிகவும் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. குறிப்பாக மலைப்பகுதிகளிலே நடைபெற்று கொண்டிருந்த மிஷினரி பணிகள் சற்று தடைபட்டு நிற்கின்ற ஒரு சூழலிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். மிஷினரிமார்களை திடப்படுத்தும் சாமி, அவர்களுக்கு பாதுகாப்பை தாரும். உம்முடைய வார்த்தைகள் மீண்டுமாக உம்மை அறியாத மக்களுக்கு போய் சேர்வதற்கு நல்ல எதிர்காலத்தை தந்துள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களுடைய தேசத்திற்காக ஜபிக்கிறோம் சுவாமி. இயற்கையின் அழிவினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல மாநிலங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அதிகபட்சமான மழை பெய்து விட்டதினாலே ஊர்கள் அழிக்கப்பட்டு போய்விட்டன. நிலச்சரிவுகளினாலே ஏராளமான மக்கள் மரித்து போய்விட்டார்கள். ஏராளமான மக்கள் தண்ணீரிலே அமிழ்ந்து மாண்டு போய்விட்டார்கள். தங்கள் நிலப்புலன்களை எல்லாம் இழந்து போய் நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் இரக்கம் செய்யும். ஆண்டவரை தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்கும் சைனா நாட்டுக்கும் இடையிலே இருக்கின்ற எல்கை பிரச்சனையினாலே எப்போதும் ஒரு முருகலான நிலை இருந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. அதனாலே வீரர்கள் மறித்து போகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதல் போக்குகள் சீக்கிரமாக மாறிப்போய் இரு தேசங்களுக்கிடையிலே அமைதியும் சமாதானமும் நிலவத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். அமைதிக்காய் சமாதானத்துக்காய் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளையும் தேசத்தின் தலைவருடைய பேச்சுவார்த்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இதை போன்று பாகிஸ்தான் நாட்டுக்கும் இந்திய தேசத்துக்கும் இடையில இருக்கின்ற ஏல்கை பிரச்சனைகள் முற்றிலுமாய் அகன்று போகத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். மனிதனுடைய மனநிலைகள் முற்றிலுமாய் மாறும்படியாக மன்றாடுகிறோம் சுவாமி. கல்லை போன்று கடினமாய் போய்விட்ட மனித இருதயங்களை கொண்டிருக்கிற மனிதர்களினாலே ஆண்டவரே இரக்கமற்ற செயல்கள் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் ஆண்டவர் இறங்கி தீவிரவாத சிந்தனைகளில் இருக்கிற மக்களுடைய உள்ளங்களையெல்லாம் திருப்பி அவருடைய உள்ளங்களை பஞ்சை போல மென்மையாக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய பேராயத்திற்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கன்னியாகுமரி பேராயத்தின் தலைவர்கள், எங்களுடைய பேராயர் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய ஞானத்தால் நிறைத்தருளும். இந்த காலகட்டங்களிலே மக்களுக்காய் ஜெபிக்கவும் நன்மையான காரியங்களை திட்டமிடவும் ஆண்டவர் கிருபை செய்யுமாறு வேண்டி நிற்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும்.
விசேஷமாய் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து தமிழ் பேசுகின்ற மக்களாய், தமிழ் மொழியை புரிந்து கொள்கின்ற மக்களாய், இந்த காலை தொழுகையிலே கலந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே உருக்கத்தோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இந்த நாளிலே நீர் ஏற்றுக்கொண்டு பெருக்கமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இந்த ஆராதனையின் இறுதி மட்டும் தேவரீரங்களோடு குடையிறோம். இன்றைக்கு உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு ஆயத்தப்படுகிறோம். சாமி, தெளிவாக இறை சத்தியங்களை நாங்கள் கேட்டு உட்கொள்ளத்தக்கதாகவும் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் உம்முடைய பேரருளை எங்கள் மேல் பொழிந்தள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களை முற்றிலும் உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகின்றோம், அர்ப்பணம் செய்கிறோம். தேவரீர் ஏற்றுக்கொள்ளும் இறை மைந்தனும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மிகவும் தாழ்மையோடு வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அறிவிக்க வேண்டிய சில காரியங்கள். பிரியமானவர்களே, தொழுகைகளிலே நீங்கள் கலந்து கொள்வதற்காய் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகின்றோம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கும் இந்த ஆராதனைகளை நீங்கள் யூடியூபிலே பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு யூடியூபிலேயும், அதே சமயத்தில் கன்னியாகுமரி பகுதிகளிலே இந்த மாவட்டத்தில் ஒளிபரப்பப்படுகின்ற நிலா டிவியிலையும் நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்கிறோம். நீங்கள் மட்டுமல்ல, இந்த ஆராதனையிலே இன்னும் பலரையும் சேர்த்து இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களை அவர்களும் காண நீங்கள் உதவி செய்ய அன்போடு கேட்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற வார நாட்களிலே தினமும் காலையிலேயும் பிற்பகலிலேயும் ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தனி ஜபத்திற்காய் அவளோடு காத்திருக்கிறவர்கள், இயக்கத்தோடு இருக்கின்றவர்கள் காலையிலேயோ பிற்பகலிலேயோ நீங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் தனி ஜபம் செய்து உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவருக்கு தெரிவிக்க நல்ல ஒரு தருணம் இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், வந்து ஜபித்து நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பணிகளுக்கு நீங்கள் தாராளமாக கொடுத்து வருகின்றீர்கள், உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஒன்றுமில்லாத ஒரு சூழலிலேயும் வெறுங்கையிலேயும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய பணிகளுக்கென்று கொடுக்க வேண்டும் என்ற உற்சாகம் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், வாழ்த்துகின்றோம். நீங்கள் காணிக்கைகளாக சேர்த்து வைத்திருக்கின்ற உங்களுடைய காணிக்கைகளை திரையிலே காண்கின்ற பேங்க் நம்பருக்கோ நேரடியாகவோ அல்லது போதகர்கள் மூலமாகவோ, வேதாகம தாய்மார்கள் மூலமாகவோ, திருச்சபை மூப்பர்கள் மூலமாகவோ நீங்கள் கொடுத்தனுப்பி ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய வயதுக்குள் வருகின்றவர்கள், திருமண ஆண்டுக்குள் பிரவேசிக்கின்ற தம்பதியர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். வருகின்ற வருடம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் உள்ள நல்ல நாட்களாக அமைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகின்றோம். நம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு பாடலை நாம் இப்போது பாட இருக்கிறோம். மகிழ்கீதங்கள் பாடல் புஸ்தகங்கள் உடைய கரங்களில் இருக்குமே என்றால் 24வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து கூடுமான மட்டும் கரங்களை தட்டி பாடலாம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே என்ற 24வது பாடல். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன்.
ஓர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் ஓர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவே நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே சுவே நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்த நின்று மாளாதே நரி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமென்று மாளாதே ஆற்றின் ஜெயத்தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன் ஆற்றின் ஜெயத்தோணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன் இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா ஆழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா ஓமே அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்வே ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தந்து தொண்டு செய்வே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் கிறிஸ்து இயேசுவில் மிக அன்புமிக்கவர்களே நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகட்டும் என்று இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாள் தியானத்திற்கென்று தரப்பட்டிருக்கின்ற தலையங்கும் திருமுழுக்கு என்னும் திருவருட் சாதனம் சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம் ஞான ஸ்நானம் அல்லது திருமுழுக்கு அல்லது பேப்டிசம் கிராமங்களிலே இரவு நேரங்களிலே பயணம் செய்யும்போது பாதை தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக டார்ச் லைட்
பயன்படுத்துவது வழக்கம். இப்படித்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எளிய குடும்பம், தகப்பனும் இரண்டு பிள்ளைகளுமாக இரவு நேரத்திலே பக்கத்து ஊருக்கு போகலாம் என்று திட்டமிட்டு பயணமானார்கள். தகப்பனார் பிள்ளைகளை அழைத்து கொண்டு இந்த டார்ச் லைட் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். பயணப்படுகிற போது அந்த டார்ச் லைட்டை இரவு நேரமானபடினாலே பிள்ளைகள் விழுந்துவிடக்கூடாது, விஷப்பூச்சிகள் எதுவும் கடித்துவிடக்கூடாது என்பதற்காக மிக கவனமாய் அந்த இரவு நேரத்தில் அந்த மலைப்பாங்கான இடத்திலே அந்த வெளிச்சம் சரியாக தெரிகிற அளவுக்கு அந்த டார்ச் லைட்டை அடித்து கொண்டே அந்த பிள்ளைகளை கூட அழைத்து கொண்டு சென்றிருந்தார். ஒரு சுட்டி மகன் ஒருவன் இருந்தான். சடுதியாய் தகப்பனாரிடத்தில் பிடிவாதம் பிடித்தான், இந்த டார்ச் லைட்டை என்னுடைய கரத்திலே தர வேண்டும் என்று. தகப்பனாரும் வேண்டா வெறுப்போடு இந்த டார்ச் லைட்டை மகனுடைய கரத்திலே கொடுத்தார். அவன் கையிலே வாங்கி கொண்டான். கையிலே வாங்கி கொண்டு முதலாக தகப்பனார் அடித்தது போல பாதை தெரிவதற்கென்று முன்பதாக சரியாக அடித்து கொண்டிருந்தான். எல்லாரும் சந்தோஷமாய் பயணப்பட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென இவனது விளையாட்டு புத்தி இவனது சிந்தனையில் வந்தது. ஆகவே என்ன செய்ய ஆரம்பித்தான், அந்த டார்ச் லைட்டை அவன் செல்லுகிற பாதையில் இருந்த மரங்களின் மீது அடிக்க ஆரம்பித்தான். தென்னை மரத்தை பார்த்தான். அந்த தென்னை மரத்தின் உச்சியிலே அதை அடித்தான். அங்கே அழகிய தேங்காய் இருந்தது, இளநீர் இருந்தது, கைத்தட்டி சிரித்தான், சந்தோஷமாக இருந்தது. அங்கே இளநீர் இருக்கிறது, அங்கே கருக்கு இருக்கிறது, அங்கே தேங்காய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டான். மற்ற சகோதரனும் சிரித்து கொண்டான். தகப்பனார் சொன்னார், டார்ச் சரியா பிடிடா என்று சொன்னார். சரி சரி என்று பிடித்து கொண்டான். இவருடைய விளையாட்டு புத்தி விடவில்லை. சற்று தூரம் போகின போது அங்கே மாமரம் இருக்கிறதா என்று பார்த்தான். மாமரத்தை பார்த்த உடனே அந்த மாமரத்திலே டார்ச் அடிக்க ஆரம்பித்தான். பலாமரத்தை பார்த்தான், பலாமரத்தில் டார்ச் அடிக்க ஆரம்பித்தான். இவ்விதமாய் இவன் டார்ச் பாதையிலே அடிப்பதை விட்டுவிட்டு ஆங்காங்கே அடிக்க ஆரம்பித்து விட்டான். அது போய் போய் தகப்பனாடே மூஞ்சிலையும் அடிக்க ஆரம்பித்தான், முகத்திலையும் அடிக்க ஆரம்பித்து விட்டான். சகோதரனுடைய முகத்திலும் அடித்தான். அவர்கள் மூஞ்சை சுழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய போக்கிலே சிறு தடுமானமானது. எப்படியா இருந்தாலும் பயணத்தில் போய் கொண்டிருந்த போது சடுதியா ஐயோ என்கிற சத்தம் ஒன்று கேட்டது. அது மலைப்பாங்கான இடம், சற்று சறுக்கலான இடம். இந்த இவருடைய தம்பி அந்த சர்க்கலான இடங்களில் கீழே விழுந்து விட்டான். தகப்பனாரும் இவனும் தடுமாறி நின்றார்கள். பாதை, இவருடைய வழி சென்ற பாதை அங்கே நிறுத்தப்பட்டது. அன்புமிக்கவர்களே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்திலும் ஞானஸ்நானம் அல்லது பேப்டிசம் அல்லது திருமுழுக்கும் இப்படித்தான் இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே பயணித்து கொண்டிருக்கிறது. ஞானஸ்நானம் பெறுவதின் நோக்கம் என்ன? ஞானஸ்நானம் பெறுகிறவரிடத்திலே இருக்க வேண்டிய பண்புகள் அல்லது தகுதிகள் அல்லது சாட்சிகள் என்ன? ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் வெளிக்காட்ட வேண்டிய மாதிரி என்ன என்பதையெல்லாம் இன்றைக்கு விட்டுவிட்டு இந்த ஞானஸ்நானம் தெளிப்பு ஞானஸ்நானமா அல்லது மூழ்கு ஞானஸ்நானமா அல்லது இது இந்த சபை பிரிவினுடைய ஞானஸ்நானமா அந்த சபை பிரிவினுடைய ஞானஸ்நானமா, இந்த ஞானஸ்நானத்தை இவர் கொடுத்தாரா இல்லை அவர் கொடுத்தாரா, ஒன்று பெற்றுக்கொண்டாரா இரண்டு பெற்றுக்கொண்டாரா ஐந்து பெற்றுக்கொண்டாரா என்கிற கேள்விகள் அனைத்தும் இன்றைக்கு இந்த ஞானஸ்நானம் என்கிற பகுதியிலே எழுந்து அதனுடைய குறிக்கோள் அதனுடைய நோக்கம் சிதைந்து போய் இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகமே குழம்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் அறிகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்திலே பேர்க்கப்படுகிற பெரிய கேள்வி, பெரிய குழப்பத்தின் காரணம் இந்த ஞானஸ்நானம் என்பதே. அன்புமிக்கவர்களே, இந்த ஞானஸ்நானம் என்கிற இந்த தமிழ் வார்த்தை அது பேப்டிசம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இதை முதலாக கிரேக்க வார்த்தையாகிய பேப்டிசைன் அல்ல பேப்டிஸ்மா என்ற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை. இந்த பேப்டிசம் என்பதனுடைய பொருள் என்ன என்றால் மூழ்குதல், கழுவுதல், தோய்த்தல் போன்ற பொருட்கள் இதற்கு உண்டு. ஞானஸ்நானம் என்பது என்ன? ஞானஸ்நானம் என்பது ஒரு மனிதனின் உள்ளான வாழ்வில் ஏற்படும் மாற்றத்தின் வெளிப்புற அடையாளம் தான் ஞானஸ்நானம். அதாவது இந்த ஞானஸ்நானம் ஒரு மனிதனுடைய உள்ளான வாழ்வின் பண்புகளிலே ஏற்படுகிற மாற்றத்தின் வெளிப்படையான அடையாளம் தான் இந்த ஞானஸ்நானம் என்பது. இந்த ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவுடனே பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவுடனே நீதிக்கு உயிர்த்தெழுதும் அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, நாம் இன்றைக்கு தியான பகுதியாக வாசித்த யோவான் நற்செய்தி நூல் அதனுடைய 3:1-21 வசனங்களிலே அழகிய இந்த பகுதியை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுநாதரும்
யோவான் ஸ்நாபகனும் இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து பேசிய இந்த நிகழ்வினைத்தான் யோவான் திவ்ய வாசகன் யோவான் சாரி யோவான் இதை எழுதுகிறார். இவன் 3 அதனுடைய 1-21 வசனங்களில் நாம் இதை பார்க்க முடியும். இங்கே இயேசுவுக்கும் நிக்கோதேமுக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. அந்த உரையாடலிலே யோவான் அழகாக எழுதுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், ஒரு புது பிறப்பின் அடையாளம். இன்னொரு வார்த்தையிலே ஒரு மறுபடியும் பிறத்தலின் அடையாளம் தான் இந்த ஞான ஸ்நானம் என்றவர் எழுதுகிறார். த சிம்பிள் ஆஃப் நியூ பர்த் அண்ட் த சிம்பிள் ஆஃப் பார்ன் அகெய்ன், திரும்ப பிறத்தலின் அடையாளம் தான் இந்த ஞான ஸ்நானம் என்று எழுதுகிறார். இதை குறித்து சிந்திக்க சொல்வதற்கு தியான வசனமாக யோவான் 3:5 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 3:5 வசனம், இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜீசஸ் ஆன்சர்ட், வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, நோ ஒன் கேன் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் வித்தவுட் பீயிங் பார்ன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்பிரிட். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஆவியார் நம்மோடு பேச ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். அன்பு மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, திருமுழுக்கின் வழியாக திருச்சபின் அங்கத்துவத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை கனப்படுத்துகிறீர் சுவாமி. நாங்கள் வாழுகின்ற இக்காலகட்டத்திலே இந்த ஞான ஸ்நானம் என்பது எங்களுக்கு பெரிய விசுவாசத்தின் சலனமாக இருக்கிற காலகட்டத்திலே இதன் ஆழமான உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள, வேதத்தின் மகத்துவங்களை காண எங்கள் கண்களை திறந்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்புமிக்கவர்களே, எம்எம் தாமஸ் என்கிற ஒரு இறையியலாளர் இவ்விதமாய் சொல்லுகிறார், புதுப்பிக்கப்பட்ட மனிதன் புதிய மானிடமாம் கிறிஸ்தவின் கூட்டுறவுக்குள் நுழையும் அடையாளமே திருமுழுக்கு என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு குழந்தையை போல ஒரு மனிதன், புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனை புதுப்பிக்க ஆற்றல் உள்ள இயேசுவோடு இணையும் ஒரு அடையாளமே ஞான ஸ்நானம். அப்படியானால் புது பிறப்பின் அடையாளமாகிய ஞான ஸ்நானத்தின் வழி ஆண்டவர் இயேசு இந்த நிக்கோதேமிடம் எதிர்பார்ப்பது என்ன, இந்த திருமுழுக்கு அல்லது ஞான ஸ்நானம் எதனுடைய அடையாளம் என்பதை இந்த குறிப்பிட்ட பகுதியை கொண்டு 3 உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார்களாகும். அன்பானவர்களே, முதலாவது ஞான ஸ்நானம் என்பது ஒரு மத மாற்றத்தின் அடையாளம் அல்ல, மாறாக அது நிலை மாற்றத்தின் அடையாளம். பேப்டிசம் இஸ் நாட் த சிம்பிள் ஆஃப் ப்ராசலிட்டிசம் பட் த சிம்பிள் ஆஃப் கன்வர்ஷன். இந்த ஞான ஸ்நானம் என்பது ஒரு மத மாற்றத்தின் அடையாளம் அல்ல, அது நிலை மாற்றத்தின் அடையாளம். யோவான் 3:3 வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், இயேசு நிக்கோதேமுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த நிக்கோதேமுவை குறித்து நாம் ஒருவேளை அறிவோம். நிக்கோதேமு என்பவர் ஒரு பரிசேயர், யூத தலைமை சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். பரிசேயர்கள் பொதுவாக சாதாரண மக்களை பாவிகள் என்று கூறி அவர்களை வெறுத்து வந்தார்கள், அவர்களோடு பழகுவதில்லை. மட்டுமல்ல, இந்த நிக்கோதேமு ஒரு பரிசேயர் மட்டுமல்ல, இவர் வேதபாரகர். வேதபாரகர் என்றால் இவர்களே இஸ்ரவேலுடைய சட்ட அறிஞர்களாயிருந்தவர்கள். நீண்டகால பயிற்சிக்கு பின்பு ரபி என்கிற பட்டத்தை பெற்றவர். ஆக இந்த நிக்கோதேமு என்றவர் அன்றைய சமூகத்தில் இருந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த ஒரு மனிதர். ஆகவே இந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த மனிதர் மட்டுமல்ல, இவர் ஒரு யூத சமயத்தை சார்ந்தவர். இவர் யூத சமயத்தை சார்ந்தவராக இந்த நிக்கோதேமு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து கேட்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது போல கேட்கிறார். அப்பொழுது இயேசுவனிடத்திலே கேட்கிற போது இயேசு இவரை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இங்கு இயேசு இந்த நிக்கோதேமுவினிடத்திலே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அனுதிர்பவம் என்ன என்று ஒருவேளை நாம் கேள்வி கேட்போமேனால், அவர் சொல்லுகிறார், நீ உன் நிலையை விட்டு மாறிக்கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய மதத்தின் பண்புகளிலே மாறிக்கொள்வதல்ல, நீ யூத சமயத்தில் இருக்கிறவன் நீ யூத கிறிஸ்தவனாய் மாறுவதல்ல, மாறாக உன் நிலையை நீ மாறிக்கொள்ள வேண்டும், உன் நிலை மாறிக்கொள்ள வேண்டும். பரிசேயர்கள் இயேசுவை எதிர்த்தார்கள், இயேசுவை வெறுத்தார்கள்.
இயேசுவை பின்பற்றி வருகிற கிறிஸ்தவர்களை வெறுத்தார்கள். எப்படித்தான் இந்த இயேசுவையும் கிறிஸ்தவர்களையும் கொலை செய்து விடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள். அன்புமிக்கவர்களே, இங்கே இந்த நிக்கோதேமு என்பவர் ஒரு ப்ராசிலிடைசராக வெளிப்படுத்தப்படுகிறார். இந்த ப்ராசிலிடைசர் அல்லது ப்ராசிலிடரிசம் என்பதனுடைய பொருள் என்ன என்றால், ப்ராசிலிடரிசம் என்பது கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஜென்டைல்ஸ் டு ஜூடைசம். அதாவது ஒரு யூத சமூகத்தை சாராத ஒரு புற சமூகத்தை யூதராக மனம் மாற்றுகிற ஒரு குழுவின் பெயர்தான் இந்த ப்ராசிலிடரிசம் என்பது. அதாவது யூதர்களாய் அல்லாத புற சமூகத்தர்களை யூதர்களாக மாற்றுவது. இந்த யூதர்களாக இவர்களை மாற்றுவதற்கு அவர் செய்து கொண்ட காரியம் என்ன? ஒரு புற சமூகத்தின் யூதராய் மாற வேண்டும் என்றால் அவர் சர்க்கம்சிஷன் செய்து கொள்ள வேண்டும், விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே எப்படியாவது இங்கே இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார், அவரை குறித்து ஒரு கூட்ட மக்கள் பின் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யூத அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், யூத கிறிஸ்தவர்கள். ஆகவே அவர்களை யூதர்களாக மனமாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயேசுவிடத்தில் இந்த நிக்கோதேமு வருகிறார். அன்புமிக்கவர்களே, இதை உணர்ந்து கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் மதமாற்ற பண்பிலிருந்து நீ உன் நிலை மாற்றத்தை செய்து கொள். நீ உன்னோட மனம் மாற்றிக்கொள்ள வேண்டும், உன் விருப்பத்திற்கு ஏற்ற நீ இங்கே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாய். நீ என்னிடத்தில் வந்து என்னை பாராட்டி பேசிக் கொள்ளுகிறாய், என்னிடத்தில் வந்து போதுகிறாய் என்று அழைத்துக் கொள்ளுகிறாய், என்னிடத்தில் வந்து நான் எப்படி மாறிக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாய். ஆனால் உன்னுடைய உள்ளத்தின் சிந்தனைகள் அனைத்தும் உன்னுடைய விருப்பத்தை நீ என்னிடத்தில் திணிப்பதற்கு என்று நீ என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இன்றைக்கு திருமுழுக்கு என்பது இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதர் தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய விருப்பத்தை, தான் சார்ந்திருக்கிற அந்த குறிப்பிட்ட பிரிவிலை ஆட்களை செய்து சேர்த்துக் கொள்வதற்கென்று இந்த திருமுழுக்கை பல வடிவங்களிலே விரித்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நிக்கோதேமுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற சாரியம், உன் சுய நோக்கத்திற்காக, உன் சுய ஆதாயத்திற்காக நீ கடைபிடிக்க வேண்டியதல்ல திருமுழுக்கு, ஞான ஸ்நானம். உன்னுடைய சுய நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கல்ல நீ காண்பிக்க வேண்டியது ஞான ஸ்நானம். நீ மாற வேண்டியது மதம் அல்ல, நீ மாற வேண்டியது உன் நிலை மாற வேண்டும். அன்புமிக்கவர்களே, பேப்டிசம் இஸ் நாட் த சிம்பிள் ஆஃப் ப்ராசிலிட்டிசம் பட் இஸ் சிம்பிள் ஆஃப் கன்வர்ஷன். இரண்டாவதாக இந்த ஞான ஸ்நானத்தை குறித்த ஒரு சிந்தனை என்ன? ஞான ஸ்நானம் அல்ல திருமுழுக்கு என்பது நிலை மாற்றத்தின் அடையாளம் மட்டுமல்ல, இது மனமாற்றத்தின் அடையாளமும் கூட. இந்த நிக்கோதேமுவை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதன் பொருள் என்ன? முதலாவது, நீ உன் சுய நோக்கத்தை விட்டு மாறு, நீ உன் சுய எதிர்பார்ப்பை விட்டு மாறு, உன் சுய ஆதாயத்தை விட்டு வெளியே வா. இரண்டு, அவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய சுய காரியத்திற்காக நீ செய்ய வேண்டியது மட்டுமல்ல, இரண்டாவது காரியம், நீ மனம் மாற வேண்டும், நீ உன்னுடைய பண்புகளிலே மாற்றம் பெற வேண்டும். பேப்டிசம் இஸ் நாட் ஓன்லி அ சிம்பிள் ஆஃப் கன்வர்ஷன் பட் இட்ஸ் ஆல்சோ ரிப்பன்டன்ஸ், மனமாற்றம். மனமாற்றம் என்பது என்ன? ஒரு மனிதன் கன்வர்ஷன் ஆகும்போது, நிலை மாற்றம் பெறுகிற போது, எந்த சமயத்தில் இருக்கிறானோ அந்த சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்திற்கு மாற்றம் பெறுகிறான். அந்த சமய கோட்பாடுகளில் மட்டும் அவன் மாறிக்கொள்ளுகிறான். கன்வர்ஷன் இஸ் சேஞ்சிங் ரிலிஜியன் பட் ரிப்பன்டன்ஸ் இஸ் சேஞ்சிங் ஆட்டிடியூட்ஸ். சேஞ்சிங் ஆட்டிடியூட்ஸ், ஆட்டிடியூட்ஸ் என்பது என்ன? குணம், பண்பு, தரம், இதைத்தான் ஆட்டிடியூட்ஸ் என்று சொல்லுகிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் வாழ்கிறோம் இந்த காலகட்டத்தில், இன்றைக்கு அநேகர் திருமுழுக்கு பெற்றுக்கொள்வது உண்டு. அது ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்திற்கு வருவது. இன்று அநேகர் கிறிஸ்தவத்திற்குள்ளே ஒரு பிரிவு சாரிலிருந்து இன்னொரு பிரிவிலே போய் அங்கே அவரோடு சேர்ந்து கொள்வதற்கு திருமுழுக்கு பெற்றுக்கொள்வது உண்டு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிக்கோதேமுவை பார்த்து ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீ ஒருவேளை ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் உன்னிடத்திலே இருப்பது ஒருவேளை நிலை மாற்றம் அல்ல, மனமாற்றம் என்பது உன்னிடத்தில் வேண்டும். இந்த ரிப்பென்டன்ஸ், மனமாற்றம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? லூக்கா நற்செய்தியில் 15 அதிகாரத்தில் 11:32 வசனங்கள் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அது இளைய மனிதனுடைய சம்பவம். இந்த மனமாற்றம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற ஒரு அனுபவம். பாவத்திலிருந்து மீண்டு
பாவத்தில் இருந்து மீண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு பரிசுத்த வாழ்க்கைக்கு திரும்புகிற அனுபவம், பாவத்தில் இறந்து மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் தான் இந்த மனமாற்றத்தின் அடையாளம் என்று சொல்வார். இந்த மனமாற்றத்தின் அடையாளத்தை இந்த இளைய மகன் என்ன யோசிக்கிறான், தகப்பனிடத்திலே அவன் திரும்ப போவதற்கு முன்பு இருந்த பழைய வாழ்க்கை, அது ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சாபம் நிறைந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு இவன் திரும்பி அவன் என்ன செய்கிறான், தகப்பனிடத்தில் திரும்பி போகும்போது அவன் என்ன சொல்லுகிறான், தன் மகன் என்கிற உரிமை அல்ல, ஒரு வேலைக்காரன் என்கிற உரிமை எனக்கு தந்தால் போதும், தான் செய்த தவறு என்று உணர்கிறான். இத்தனை பெரிய மதா பெரிய பாதகத்தை செய்து விட்டேனே, என்னுடைய தகப்பனுக்கும் எனக்கும் இருந்த உறவிலே மகா பெரிய விரிசல் வந்து விட்டதே, தன்னுடைய தகுதியின்மையை உணர்கிறான், தன் ஆகாதவன் என்பதை உணர்கிறான். ஆகவே ஆகாதவன் என்பதை உணர்ந்து தனது மனதிலே ஒரு யூ டர்ன் அடித்து விடுகிறான், ரீபெண்டிங், அவன் திரும்ப திரும்ப நல்ல வாழ்வுக்கு திரும்பி விடுகிறான். அன்பான ஆண்டவர் பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம் லூக்கா 15:17, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இதுவரைக்கும் கலங்கி இருந்த வேண்டாத அந்த புத்திகள் மாறி தெளிவான ஒரு புத்தின் சிந்தனை அவனிலே வந்தது. ஆகவேத்தான் இந்த மனம் மாற்றத்தினுடைய அடையாளங்கள் என்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 5:22-23 வசனங்களில் சொல்லுகிறார், அந்த மனமாற்றத்தின் அடையாளம் என்ன, ஆவியின் கனிகள் அவனிடத்தில் இருக்கும். என்ன ஆவின் கனிகள், 22-23 வாசிக்கிறோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், ஆகிய 9 நல்ல பண்புகள் அவனிடத்திலே வரும். அதைத்தான் கலாத்தியர் 5:24 பவுல் சொல்லுவார், இவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். யார் ஒருவர் மனம் திரும்பி தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு யூட்டேன் அடித்து இயேசுவினிடத்தில் வருகிறார்களோ இவர்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், தங்கள் மாம்சத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் இவர்கள் சிலுவையில் அறைந்தவர்கள். அன்புமிக்கவர்களே, நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீ இருக்கிற சுய உணர்வில் இருந்து மாறிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாய் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னிலே நீ சுய உணர்வை விட்டு மாறுவது மட்டுமல்ல, இரண்டாவதாய் உன்னிடத்திலே ஒரு பாவ மன்னிப்பை குறித்த உணர்வு உனக்கு வேண்டும், பாவ மன்னிப்பிலிருந்து ரட்சிக்கப்பட்டாய் என்கிற உணர்வு உனக்கு வேண்டும். ஒரு பாவ மன்னிப்பின் லட்சியத்திலே நீ பெற்றுக்கொள்ளுகிற போது நீ மனம் திரும்பினவனாய் இருக்கிறாக. இந்த ஞான ஸ்நானம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிலையில் பேசப்படுவதல்ல, இது மனம் திரும்புதலின் அடையாளம். பேப்டிசம் என்பது ஒருவேளை நம் அறிகிற பிரகாரமாய், இது நிலை மாறி போது மட்டுமல்ல, இது மனம் மாற்றத்தினும் அடையாளம். மூன்றாவதாக ஒரு சிந்தனை கூட நாம் புரிந்து கொள்ளுகிறோம், இது இந்த பேப்டிசம் என்பது நாட் ஓன்லி த சிம்பிள் ஆஃப் ரிப்பன்டன்ஸ் பட் ஆல்சோ த சிம்பிள் ஆஃப் நியூ பர்த். இந்த ஞான ஸ்நானம் என்பது இந்த மனமாற்றத்தோடு மட்டும் நின்று விடுவதல்ல, அதற்கு மேல் இன்னொரு படி போகிறது. இந்த ஞான ஸ்நானம் என்பது மனமாற்றத்தின் அடையாளம் மட்டுமல்ல, இது புது பிறப்பின் அடையாளமும் கூட. இவன் 3:3 இயேசு நிக்கோதேமை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இவன் 3:4 நிக்கோதேமை இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஒரு மனிதன் முதிர் வயதனாக இருக்கையில் தாயின் கர்ப்பத்தில் 2 பிரவேசித்து மீண்டும் பிறக்க கூடுமோ என்று கேட்கிறார். இப்படி கேட்டவுடனே இவன் 3:5 இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ ஜலத்தினால் தண்ணீரினால் நீ தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். தண்ணீர் தூய்மையின் அடையாளம். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆவியினால் பிறக்க வேண்டும். ஆவி என்பது புதுப்பித்தலின் அடையாளம், புதுப்பித்தலின் அடையாளமாய் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது ஒரு மனிதன் திருமுழுக்கு அதில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிற போது அவருடைய வாழ்வு மனந்திரும்பி தூய்மையாக்கப்பட்டு அந்த மனிதனுடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்படியானால் இந்த புதுப்பிக்கப்படுதல் என்றால் என்ன? நாம் அனைவரும் பவுன் நகையை பார்த்திருப்போம். இந்த பவுன் நகையை அழுக்கடைந்து விட்டால் ஒரு அதில் வேலை செய்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் இதை எனக்கு அழுக்கு நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம், இதை சுத்தப்படுத்தி கொடுங்க என்று கேட்போம். அவரிடத்தில் போனால் அவர் என்ன செய்வார், அதை தண்ணீரில் போட்டு அதை ஷாம்பு போட்டு நல்ல ப்ரஷ் போட்டு அதை சுத்தப்படுத்துவார், அந்த அழுக்குகளை எடுத்து கொடுப்பார்.
இந்த சுத்தப்படுத்துதல் தான் இந்த மனம் திரும்புதல் என்பது. ஆண்டவர் இயேசு இன்னொன்று சொல்லுகிறார், அது மட்டுமல்ல நீ மீண்டும் பிறக்க வேண்டும். இங்கே இந்த நகையை சுத்தப்படுத்துவது முழுமையானது அல்ல, அதுக்கு மேலே ஒன்று கேட்போம். இது பார்த்தா சரியா இல்லை, அந்த பழைய அழுக்கெல்லாம் கொஞ்சம் போயிருந்தாலும் அதனுடைய ஷேப் பழைய, அதோடய தரம் இல்லை. ஆக இப்போ என்ன செய்து கொடுங்க, எனக்கு அதை புதுப்பித்து கொடுங்கள் என்று கேட்போம். புதுப்பித்து கொடுக்கும்போது என்ன செய்வார்கள், அதில் தங்க முலாம் பூசி அது ஏற்கனவே புதிதாக இருந்தபோது எப்படி இருந்ததோ அதே போல மீண்டும் அதை புதுப்பித்து கொடுப்பார்கள். அது பழையது புதிதாய் செய்தபோது எப்படி இருந்ததோ அதுபோல புதுப்பித்து கொடுப்பார்கள். இப்போ என்ன நடக்கிறது, அதுக்குள் இருந்த அழுக்குகள் மாற்றப்பட்டு விட்டது, அதற்குள் இருந்த தர குறைவுகள் மாற்றப்பட்டு விட்டது, அதற்குள் இருந்த வேண்டாத அனைத்து மாற்றப்பட்டு விட்டது, புதிய தரத்திற்குள்ளாய் அது வந்துவிட்டது. அன்புமிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னுடைய அழுக்குகள் மட்டும் அகற்றப்பட்டால் போதாது, நீ உன் நிலை மட்டும் மாற்றினால் போதாது, நீ மனம் திரும்பி மட்டும் வந்தால் போதாது, நீ புதிதாக குளம் பிறந்த குழந்தையை போல நீ புதிதாய் பிறக்க வேண்டும். இதைத்தான் நியூ பர்த் என்று நாம் சொல்லுகிறோம், பான் அ நியூ என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அவன் அன்பு செலுத்துவான், ஆனால் ஒரு மனிதன் புது பிறப்படைந்தால் அவன் மனிதன் அன்பு செலுத்துகிறது மட்டுமல்ல பகைவரையும் அன்பு செலுத்துவான். தன்னலமற்ற அன்பு அந்த மனிதனிடத்தில் வெளிப்படும். மனம் திரும்பினோர் அன்பு செலுத்துவார்கள், புது பிறப்படைந்தோர் பகைவர்களையும் அன்பு செலுத்துவார்கள். மனம் திரும்பினோர் சந்தோஷமாயிருப்பார்கள், ஆனால் புது பிறப்படைந்தவர்கள் பாடுகளிலும் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் பவுல் சொன்னது போல கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் அற்பமும் குப்பம் என்று எண்ணுகிறேன் என்று ஆண்டவருக்காக தன்னுடைய பாடுபடுவதையே துன்பப்படுவதையே மகிழ்ச்சியாக எண்ணுவார்கள். மனம் திரும்புகிறவர்கள் சமாதானம் செய்வார்கள், ஆனால் புதுப்படை பிறப்படைந்தோர் சமாதானத்தின் காரணிகளாய் ஆவார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளையும், இந்த புது பிடை பிறப்படைந்தவர்களுடைய சரித்திரத்தை குறித்துத்தான் மத்தேயு 5:1-11 வசனங்களில் வாசிக்கிறோம். பாக்கிய வசனம் என்று சொல்லுவோம், பீட்டிடியூட்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது பி ஆட்டிடியூட்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய குணத்திலே ஏற்படுகின்ற புதிதாய் பிறக்கின்ற போது மாற்றம். அவன் ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இதை இன்னொரு வார்த்தையிலே புது பிறப்படைந்தவர்களுக்கு பவுல் இன்னொரு வார்த்தை சொல்லுவான். அது 1 Corinthians 13:1 ஒருபோதும் ஒழியாத தன்னலமிக்க அன்பு கொண்டவர்கள். ஒருபோதும் ஒழியாது தன்னலமிக்க அன்பு கொண்டவர்கள், இவர்களை மனித நேயமுடையவர்கள், சுயபோகத்திற்காய் வாழாதவர்கள், சுயத்தை மறந்து கிறிஸ்துவுக்காய் வாழுகிறவர்கள். அன்பு மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, 1 Corinthians 13 இவ்விதமாய் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு. ஆவியின் வரங்கள் கூட ஒழிந்து போகுமாம். லிசன் மீ கேர்ஃபுல்லி. ஆவியின் வரங்கள் கூட ஒழிந்து போகும், அந்நிய பாஷை ஆனாலும் ஒழிந்து போம், தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒழிந்து போம். பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்பிலே தன்னலமற்ற மனித பண்பு, மனிதனையும் எந்த ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மனம் திரும்புதலின் பொது அடையாளத்தை பெற்றவன். ஒரு சிறு பெண் ஒருத்தி இருந்தாள், ஒரு வெண்புறா ஒன்றை அவள் வளர்த்து வந்தாள். ஒரு நாள் தன் அந்த சிறுமியினுடைய தாயினுடைய பிறந்த நாள். அந்த வெண்புறாவினிடத்திலே அதிகமாக ஒரு அன்பு வைத்திருந்தால் அந்த வெண்புறாவினிடத்தில் சொன்னாள், அன்பு புறாவே, என் அம்மா அவனுடைய பிறந்த நாள், அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னாள். சொல்லிவிட்டு சொன்னால், என் அம்மாவுக்கு ரோஜா பூ ரொம்ப பிடிக்கும், ஒரு நல்ல ரோஜா பூ கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னாள். இந்த சிறுமியினுடைய விருப்பத்தை இந்த வெண்புறா நிறைவேற்ற விரும்பியது. என்ன செய்தது, ஆங்காங்கே பறந்து போனது. பறந்து 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 போய் ஒரு வெள்ளை ரோஜா ஒன்றை கண்டது. இந்த வெள்ளை ரோஜா ஒன்றை கண்ட வெள்ளை ரோஜாவை பறித்து கொண்டு இந்த சிறுமியிடத்தில் அது கொண்டு கொடுத்தது. அந்த சிறுமி வாங்கி வைத்து விட்டு, இவ்வளோ பாசம் இடத்தில் இருக்கிறதா என்று சொல்லிவிட்டு சொன்னாள், புறாவே, எங்கள் அம்மாவுக்கு சிவப்பு ரோஜா அல்லவோ ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னாள். இதை கேட்ட அந்த புறா உடனடியாக அந்த பூவையும் பற்றி வாங்கி கொண்டு பறக்க ஆரம்பித்தது. அது பறந்து பறந்து பூவையும் கொண்டு பல இடங்களிலே பறந்து பறந்து போனது. சிவப்பு புறா எங்கோ, சிகப்பு ரோஜா கிடைக்குமா என்று ஒரு இடமும் கிடைக்கவில்லை. அந்த நேசித்த அந்த சிறுமிக்கு அந்த புறா
ஒரு சிவப்பு ரோஜா கொடுக்க விரும்பியது. என்ன செய்தது? ஓரிடம் கிடைக்கவில்லை. முட்புதரான ஒரு இடத்திலே போனது. முட்புதரான இடத்திற்கு கீழே இந்த ரோஜா போய் வைத்து கொண்டது. அந்த முட்புதர் லேசன் இறகுகளை அடிக்க 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 ஆரம்பித்தது. முட்புறதிலே அடிக்க அடிக்க இரத்தம் எல்லாம் கசிந்து கசிந்து கீழே சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருக்கிறது. கீழே சொட்டு சொட்டாக விழுந்த அந்த பூவின் அந்த சொட்டு இரத்தம் பூவின் மேல் விழ ஆரம்பித்தது. வெள்ளை நிறமாக இருந்த ரோஜா பூ இப்பொழுது இந்த புறாவின் இரத்தத்தினாலே அது சிவப்பு நிறமாய் மாறியது. இந்த வெண்புறாவை தேடுகிறாள் சிறுமி, காணவில்லை. அங்குமிங்கும் தேடுகிறாள், அலைகிறாள். எப்படியும் இந்த வெண்புறாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஓடி பார்த்தபோது அந்த முட்புதருக்குள்ளே செத்த சடலத்தோடு அந்த புறா செத்து கிடக்கிறது. புறா செத்து போனதை என்று அங்கலாய்த்து தேடுகிறாள். அதன் கீழ்ப்பகுதியிலே அவர் தன் தாய்க்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த சிவப்பு ரோஜா கீழே கிடந்தது. தன் நேசித்த அந்த புறா தன் உயிரையும் கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி இந்த ரோஜாவை சிவப்பாயிருக்கிறதை பார்த்தாள். அன்பு மிகுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருமுழுக்கு என்பது இன்றைய காலகட்டங்களிலே அது எந்த சானல் மாறி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். எத்தனை திருமுழுக்கு நாம் பெற்றோம் என்பதெல்லாம் முக்கியம். எத்தனை இடங்கள் மாறி மாறி நாம் சென்றோம் என்பதெல்லாம் முக்கியம். கிறிஸ்துவுக்காக அவர் விருப்பத்திற்கு ஏற்ப அவர் இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தி கொள்வதே நாம் பெற்றிருக்கின்ற திருமுழுக்கினுடைய அடையாளம். மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்காக அவர் விருப்பத்திற்கு ஏற்ப அவர் இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தி கொள்வதே நாம் பெற்றிருக்கின்ற இந்த திருமுழுக்கினுடைய முழுமை. கிறிஸ்துவிலே நிலை மாற்றம் பெற்று, கிறிஸ்துவிலே மனமாற்றம் பெற்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட புதிய படைப்புகளாகி, புதிய பிறப்புகளாகி, புதிய பிள்ளைகளாகி, கிறிஸ்து பெயருக்கு சான்று உள்ளவர்களாய், நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற திருமுழுக்கு தகுதி உள்ளவர்களாய், அவற்றுக்கு சான்று உள்ளவர்களாய் பூமியிலே வாழ்வோம். கடவுள்தாமே இக்காலத்திலே அந்த சான்றிலே அவருடைய இரத்தத்தின் வழியாக நமக்கு தந்து நடத்துவாராக. ஆமேன். இறைவார்த்தை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக இணைந்து அறிக்கை செய்வோமாக. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக இணைந்து அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமேல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி பிறால் தற்போவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சுழி அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறுத்திலிருந்து எழும்பு தள்ளினார். பரமத்துக்கு ஏறி சர்வல்லமுள்ள பிதாவாகி தேவ வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவடத்திருந்து உயிரிலோரையும் மறுத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மறித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து 309வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 309, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பண்புறு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் நீந்தழித்தாலும் அன்பில்லையானால் அது பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லா பயனதில் இல்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல
குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் புகழிருமா புழு பொழிவு பொறாமை பகைய நியாய பாவமும் செய்ய அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக தந்தையே, இந்த ஓய்நாளின் காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட பேசினதற்காக எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த தொழுகையின் மூலமாய் நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து கொள்ளவும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் நீ தந்த வாய்ப்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஞான ஸ்நானத்தின் வாயிலாக எங்களை புதுப்பிறவிகளாக்கி உம்மோடு அரவணைத்துக் கொள்கின்ற உம்முடைய தயவு நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஞான ஸ்நானத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட நாங்கள் எங்களுடைய நற்குல குணங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்தவும் அதன் மூலமாய் இறை அன்பை மக்களுக்கு தெரிவிக்கும் எங்களை கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொழுகையின் ஆரம்பம் முதல் இறுதி மட்டும் எங்களோடு கூட இருந்து மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய வயதுக்குள் வந்திருக்கின்றவர்கள் திருமண ஆண்டை காண்கின்றவர்களுக்கெல்லாம் புதிய ஆண்டை மகிழ்ச்சியோடு தாரும். தங்களுடைய இல்லாமைகளிலேயும் வறுமைகளிலேயும் ஆண்டுடைய சமூகத்திலே காணிக்க படைத்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்து இன்னும் தாராளமாய் ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பண்புகளை நீர் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியே பேர் பேரை சந்தியும் வரப்போகின்ற ஒரு வார காலத்தை உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே அமைந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருப்பதாக ஆமென்.